Hi everyone, so in this video we are going to see about the placement details of the college, uh, Government Engineering College. தட் இஸ் இன் திருநெல்வேலி ஓகேவா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் கிடச்சதுனால நான் இதை பற்றி போடுறேன் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க இன்னும் வர வீடியோஸில் நான் எல்லா காலேஜஸ் டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வித் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரிகார்டிங் தட டை வில் மேக் அ வீடியோ ஓகேவா ஸோ இன்னைக்கான வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தட் இஸ் இன் திருநெல்வேலி ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் இது வரைக்கும் போன வருஷம் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டியில் போனதை வச்சு நான் சொல்கிறேன் மெக்கானிக்கல் இசிஇ அண்ட் சிஎஸ்சி இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் இருந்திருக்கு ஸோ ஜோஹோ கார்பரேஷன்லேருந்து மெக்கானிக்கலில் ரெண்டு பேர் இ இ ரெண்டு பேர் இசியில் ஒருத்தர் சிஎஸ்சியில் ஒருத்தர் போயிருக்காங்க ஓகேவா ஸோ அது மாதிரி இன்ட்ரோவியூவில் மெக்கானிக்கலில் போகல ட்ரிபிளிலையும் போகல இசியில் ஒன்று சிஎஸ்சியில் ஒன்று நெக்ஸ்ட்டு கோகன கோகனிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அது மாதிரி ட்ரிப்புளியில் ஒருத்தர் பேர் இருக்காங்க ஈஸியில் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லா கம்பெனிஸோட ஃபுல் என்னென்ன கம்பெனிஸில் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்துருக்காங்க டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்திருக்காங்க டெக்னோசாஃப்ட் என்எம்எஸ் ஒர்க்ஸ் ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன டிபார்ட்மெண்ட் போயிருக்காங்க அந்த மாதிரி அனாலிசிஸ் இந்த வீடியோ ஓகே பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க இங்கேயும் டேட்டா பேட்டன்ஸ் ரிஷான் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் வந்திருக்காங்க ஹெச்சிஎல் ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு என்னது அப்படின்னா டாப் கம்பெனிஸ் தான் இன்ஃபோசிஸ் ஹச்சிஎல் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டீல் அண்ட் அது ரிலேட்டடாக மெக்கானிக்கல்லேருந்து தூக்கிட்டு போவாங்க இன்ஃபோசிஸ் ஹச்சிஎல்லாம் நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ் அப்போ அதில் வந்து சிஎஸ் இசிஇ அது மாதிரி உள்ளவங்க இந்த இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து போயிருக்காங்க நம்மளுக்கு இ இசிஇ அண்ட் சிஎஸ்சிலேருந்து போயிருக்காங்க மெக்கானிக்கல்லும் போயிருக்காங்க ஸோ அப்போ அது ரிலேட்டட் ஜாப்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ சிஎஸ்சி ஐடி எடுத்தால் மட்டும்தான் ப்ளேஸ்மெண்ட்டில் போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது மெக்கானிக்கல் எடுத்தாலும் போகலாம் ட்ரிப்பிளி எடுத்தாலும் போலாம் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்கில்ஸ் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இந்த காலேஜ் வந்து போன வருஷம் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ அதில் மெக்கானிக்கல்லிருந்து தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மெக்கானிக்கல்லேருந்து எத்தனை மெம்பர்ஸ் தேர்ட்டி ஒன் மெம்பர்ஸ் ட்ரிபிளி அப்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் இசியிலேருந்து தேர்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் இருந்து தேர்ட்டி செவன் மெம்பர்ஸ் ஸோ டோட்டலாக அப்ளை பண்ணி ஆஃபர் பண்ணது ஒன் ஃபார்ட்டி செவன் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவனில் எத்தனை பேர் ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ அப்போ பர்சன் பிளேஸ்மெண்ட்டோட பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம உன்னை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி செவன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா எத்தனை கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்துடும் ஸோ அப்போ ஆஃபர் பண்ற எல்லாருமே முக்கால்வாசி என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த காலேஜில் பிளேஸ் ஆயிடுறாங்க அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக இருக்கு ஆப்வியஸ்ல நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் இசிஇ அடுத்த மெக்கானிக்கல் அண்ட் ஸோ இந்த நாலு இதுக்கு இந்த காலேஜஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்திருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு ஒரு காலேஜை பற்றி சரி இவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்கு நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஐடியா தான் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் காலேஜ் திருநெல்வேலி பற்றி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம் என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா கூட இன்னொருக்க பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ டோட்டலி தேர்ட்டி கம்பெனிஸ் கிட்டே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இனி வர வீடியோஸில் உங்களுக்கு எத்தனை பேர் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அதோட சாலரிஸ் எவ்வளோ வரும் ஒரு காலேஜுக்கும் அது மாதிரி அந்த காலேஜ் வெப்சைட்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிசிடி ஆர் எஸ்எஸ்என்ஏதோ உங்களுக்கு தேவை எந்த காலேஜோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிஏ நீஏக்கு அப்பிரவர் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ